பேங்க் எக்ஸாம் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். வருஷத்துக்கு மினிமம் 11 எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க. அதன் மூலமாக டிஃப்ரெண்ட் வேகன்சிஸ் டிஃப்ரெண்ட் பேங்க்கில் ஃபில் பண்ணுறாங்க. பேங்க் எக்ஸாம்னு சொல்லும்போது கிளரிக்கல் அண்ட் ஆஃபீஸர் கேட்டகரியில் வேகன்சிஸை ஃபில் பண்ணுறாங்க. கிளர்க்குன்னு சொல்லும்போது கிளர்க் அசிஸ்டண்ட் அப்படின்னு ரெண்டு விதமாக இதை அவங்க சொல்கிறாங்க. அடுத்ததாக ஆஃபீஸர், ஆஃபீஸர்னு சொல்லும்போது ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர், கிரேட் பி ஆஃபீஸர் அப்படின்ற இந்த கேட்டகரிஸில் அவங்க வேகன்சிஸை ஃபில் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமை நடத்துறது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிபிஎஸ், அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன், இவங்க ஐபிபிஎஸ் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படின்ற ரெண்டு விதமாக இந்த எக்ஸாம்ஸை நடத்துகிறாங்க. ஐபிபிஎஸ் அப்படின்னு சொல்லும்போது நேஷ்னலைஸ்ட் பேங்க்காக நடத்துறது எல்லாமே ஐபிபிஎஸ் அதுக்கு கீழே வரும். அதாவது இந்தியன் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த மாதிரி இங்கே லிஸ்ட்டில் கொடுத்துருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஐபிபிஎஸ்ன்ற டேக்கில் எக்ஸாம் நடத்துவாங்க. அடுத்ததாக ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களில் நடத்தக்கூடிய அரசாங்க வங்கிகள், அதாவது புதுவை பாரதியார் கிராம பேங்க், தமிழ்நாடு கிராம பேங்க், திரிபுரா கிராமின் பேங்க், இந்த மாதிரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்க பேங்க், அந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி. அடுத்ததாக எஸ்பிஐ, அவங்க தனக்கு தேவையான அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு இவங்களே இவங்களோட நேம்லேயே எக்ஸாமை நடத்துகிறாங்க. அதே மாதிரி ஆர்பிஐயும் தனக்கு தேவையான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆர்பிஐன்ற நேம்லேயே அவங்க எக்ஸாமை நடத்துகிறாங்க. ஐபிபிஎஸ்ன்னு நான் சொல்லும்போது ஐபிபிஎஸ் பார்த்திங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க், ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் எஸ்ஓன்ற நேமில் எக்ஸாம்ஸை நடத்துகிறாங்க. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ஆஃபீஸர் ஸ்கேல், ஐபிபிஎஸ் எஸ்ஓ அப்படின்ற டேக்கில் எக்ஸாம்ஸை நடத்துகிறாங்க. எஸ்பிஐ அப்படின்னு சொல்லும்போது கிளர்க்கு பிஓ எஸ்ஓன்ற கேட்டகரிஸில் அவங்க வேகன்சிஸை ஃபில் பண்ணுறதுக்காக எக்ஸாம்ஸை நடத்துகிறாங்க. ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் கிரேட் பி ஆஃபீஸர் அப்படின்ற கேட்டகரிஸில் அவங்க வேகன்சிஸை ஃபில் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணக்கூடிய வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா கிளரிக்கல், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், ஆஃபீஸர் ஸ்கேல், கிரேட் பி, இதெல்லாமே நம்ம சொல்லலாம். ரெலவெண்ட் டிகிரி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு ரெலவெண்ட் டிகிரி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் ஆஃபீஸர், ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு ஆஃபீஸர், லா ஆஃபீஸர், இந்த மாதிரி வேகன்சிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெலவெண்ட்டான டிகிரி படிச்சிருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்ததாக பேங்கிங் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 80-90% ஆஃப் த வேகன்சிஸ்க்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி இருந்தாலுமே போதுமானதாக இருக்கும். அதாவது 100 வேகன்சி அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அதில் 80-90 வேகன்சிக்கு எனி டிகிரி படித்தவங்க, அதாவது ஆர்ட்ஸ் படிச்சிருக்கலாம், சயின்ஸ் படிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், டாக்டராக கூட இருக்கலாம், லாயராக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம், அவங்க இதுக்கு எலிஜிபிள். அடுத்ததாக ரெலவெண்ட் டிகிரி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10-20% தான் வந்து இந்த ரெலவெண்ட் டிகிரி படித்தவங்க இந்த பேங்கிங்க்கு தேவைப்படுறாங்க. அடுத்ததாக ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லும்போது கிளர்க்காக இருந்தால் ஜென்ரல் கேட்டகரிக்கு 28 வயசு, ஓபிசிக்கு 31, எஸ்சிக்கு 33, எஸ்டிக்கு 33, ஆஃபீஸர் கேட்டகரிக்கு ஜென்ரலுக்கு 30 வயசு, ஓபிசிக்கு 33, எஸ்சிக்கு 35, எஸ்டிக்கு 35 வயசு, டெஸ்டியூட் விடோவாக இருந்தால் 10 வருஷம் எக்ஸ்ட்ரா வந்து அவங்களுக்கு கிடைக்கும். டிஃபென்ஸில் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்காங்களோ அத்தனை வருஷங்கள் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். சிலபஸ்ன்னு சொல்லும்போது குவான்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ் மற்றும் கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் ஸ்டடீஸ். இங்கே நாங்கள் எப்படி கொடுத்துருக்கோன்னா மெயின் டாபிக்ஸை மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் டாபிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தா டைம் அண்ட் ஒர்க்குன்றது மெயின் டாபிக்ஸ். அதுக்குள்ளே வரக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மென்னை வச்சு கேட்குறது, அப்புறம் குரூப் ஆஃப் மென்னை வச்சு கேட்குறது, அப்புறம் வந்து பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து உள்ளே வரக்கூடிய சப் டாபிக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த சப் டாபிக்ஸை வந்து இங்கே கொடுக்கல, மெயின் டாப்பிக்கை மட்டும்தான் கொடுத்துருக்கோம். பட் இதுதான் எக்ஸாமுக்கு தேவையான எக்ஸாக்டான சிலபஸ். பேங்க்கில் கிளர்க்காக ஜாயின் பண்ணுறதுக்கு ப்ரெடிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், மெயின்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும். மெயின்ஸில் நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு உங்களுக்கு அவங்க வேகன்சியை ஃபில் பண்ணிவிடுவாங்க, இங்கே இன்டர்வியூ கிடையாது. அதுவே ஆஃபீஸராக நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ப்ரெடிம்ஸ் பாஸ் பண்ணணும், மெயின்ஸ் பாஸ் பண்ணணும், கூடவே இன்டர்வியூ பாஸ் பண்ணணும். எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸ்ட்ராவாக ஜிடி நடத்துவாங்க. உங்களுக்கு வரப்போகிறதெல்லாம் மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன் அப்படின்னு சொல்கிறதுனால நெகட்டிவ் மார்க் உண்டு. நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லும்போது 0.25 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அல்லது 1/4 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
தப்பா ஆன்சர் பண்ற ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டுன்றதுனால சரியா தெரிஞ்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும், தெரியாததை ஸ்கிப் பண்ணணுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் கால்குலேஷன்ஸ் இல்லாமல், பல்கி புக்ஸ் படிக்காமல், லாங் ஹவர்ஸ் படிக்காமல், அதே மாதிரி இங்கிலீஷில் பெருசாக வந்து ஸ்கில்ஸ் இல்லைனாலும் சரி, ட்ரிக்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி இந்த பேங்க் எக்ஸாமு, ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், மற்ற என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கோ அதெல்லாம் எப்படி பாஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் காண்டாக்ட் அஸ். தேங்க்யூ.